Hello guys, welcome to Barbells and Dumbbells YouTube channel. So guys, Tampa Pro 2022 pathina rombave super ah nadandu mudinjirukku. Yesterday night pathina men's open prejudging nadanduche. Today early morning pathina men's open finals nadandu mudinjirukku. So na last video la sonna mari inda Tampa Pro 2022 pathina official Mr. Olympia 2022 qualifier. Inda show la win pandravanga direct ah Mr. Olympia 2022 pathina qualify aagiruvanga. So first namba men's open bodybuilding oda placings pathi paapom. First place pathina Akim Williams, second place Kamal Elgarigni, third place Quinton Area, 4th place Joseph McKay, 5th place Phil Klehar, 6th place Eddie Bracamontes, 7th place Stuart Sutherland, 8th place Tim Boodisham, 9th place Swing Chu Lee, 10th place Morgan Astey. So Akim Williams pathina in the Tampa Pro 2022 win panni Mr. Olympia 2022 pathina qualify aagirukkarar. So first call out la pathina Akim Williams, Kamal Elgarigni, Quinton Area, Phil Klehar ivanga naalu per dhaan pathina pre judging la first call out la comparison la irundanga. Middle la pathina Kamal Elgarigni and Akim Williams irundanga. Pre judging la first call out la vanda naalu perthula Akim Williams, Kamal Elgarigni and Quinton Area ivanga moonu per dhaan vandu top 3 appadingiradhu confirm aagiruchu. Pre judging சில கால் அவுட்ஸ்ல அக்கிம் வில்லியம்ஸ் வந்து சைட்ல தள்ளிட்டு குவிண்டன் ஏரியாவை வந்து மிடில் வச்செல்லாம் கூட கம்பாரிசன் பண்ணி பார்த்தாங்க. பட் ஃபைனல் கால் அவுட்ல பாத்தீங்கன்னா அக்கிம் வில்லியம்ஸ், கமல் எல்கர்கினி, குவிண்டன் ஏரியா, பிளிக் பிளஹார் இவங்க நாலு பேர் தான் இருந்தாங்க. சோ சென்டர்ல பாத்தீங்கன்னா கமல் எல்கர்கினி அண்ட் அக்கிம் வில்லியம்ஸ் தான் இருந்தாங்க. சோ ப்ரீ ஜட்ஜிங்ல ஃபைனல் கால் அவுட்ல பாத்தீங்கன்னா அக்கிம் வில்லியம்ஸ் அண்ட் கமல் எல்கர்கினி தான் வந்து சென்டர்ல இருந்தாங்க. சோ அப்பவே கன்ஃபார்ம் ஆகிருச்சு இவங்க ரெண்டு பேர் தான் டாப் டூ அப்படிங்கிறது. சோ இதுல யாரு ஃபர்ஸ்ட் பிளேஸ் அப்படிங்கிறது தான் பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆகாம இருந்துச்சு. சோ அக்கிம் வில்லியம்ஸ் பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஆஃப் மிஸ்டர் ஒலிம்பியா 2021ல தான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாரு. சோ அதுக்கப்புறம் இந்த டாம்பா ப்ரோ 2022ல தான் பாத்தீங்கன்னா கம்பீட் பண்றாரு. சோ அக்கிம் வில்லியம்ஸ் இந்த பாடி பில்டிங் சீசன்ல அவர் கம்பீட் பண்ண ஃபர்ஸ்ட் ஷோவை வின் பண்ணி மிஸ்டர் ஒலிம்பியா 2022 பாத்தீங்கன்னா குவாலிஃபை ஆகிட்டாரு. ஆக்சுவலா செகண்ட் பிளேஸ் பண்ண கமல் எல்கர்கினி பாத்தீங்கன்னா ஒரு 212 பாடி பில்டர். 2019 மிஸ்டர் ஒலிம்பியால 212 மிஸ்டர் ஒலிம்பியா டைட்டில் பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்கிறாரு. ஸோ 212 பாடி பில்டிங்ல இருந்து ஓப்பன் மென்ஸ் பாடி பில்டிங்கே சுவிச் ஆகிறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த டாம்பா ப்ரோ 2022ல மென்ஸ் ஓப்பன் பாடி பில்டிங்ல பார்த்தீங்கன்னா கம்பீட் பண்ணாரு. கமல் எல்கர்கினியோட ஹைட் பார்த்தீங்கன்னா 5 feet 4 inches 5 feet 5 inches தான். ஸோ கமல் எல்கர்கினி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஸ்மாலான பாடி பில்டர், ஒரு ஜெயின்ட் கில்லர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆக்சுவலாக கமல் எல்கர்கினி பார்த்தீங்கன்னா இந்த ஷோல ரொம்பவே சூப்பராக இருந்தார் அப்படின்னு தான் சொல்லணும். டாப் நாச் கண்டிஷனிங்ல இருந்தார், பீல் டு த போன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு கிறிஸ்பி கண்டிஷனிங்கில் தான் பார்த்தீங்கன்னா கமல் எல்கர்கினி இருந்தார். ஆக்சுவலாக இந்த லைன் அப்லேயே கமல் எல்கர்கினி கிட்ட தான் கண்டிஷனிங் அப்படிங்கிறது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. சைஸ் வைஸ் பார்க்குறப்ப கமல் எல்கர்கினி பார்த்தீங்கன்னா இப்போ தான் 212 பாடி பில்டிங்கில் இருந்து வந்திருக்கிறாரு. எப்படியும் அவரோட வெயிட் பார்த்தீங்கன்னா அண்டர் 212 எல்பிஎஸ் தான் இருக்கும். அதே மாதிரி அவரோட ஹைட்டும் பார்த்தீங்கன்னா 5 feet 4 inches தான், இல்லை 5 feet 5 inches தான். ஸோ ரொம்ப ஒரு ஸ்மாலான பாடி பில்டர் தான். பட் இருந்தாலும் அவரோட ஹைட்டுக்கு, அவரோட வெயிட்டுக்கு, அவரோட பாடி ஃப்ரேமை பார்த்தீங்கன்னா மசில் பெல்லிஸ்னால ஃபில் அப் பண்ணிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த லைன் அப்லேயே கமல் எல்கர்கினி தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஓல்டஸ்ட் பாடி பில்டர். அவரோட ஏஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 51. என்னை பொறுத்த வரைக்கும் கமல் எல்கர்கினி பார்த்தீங்கன்னா இந்த டாம்பா ப்ரோ 2022ல ராபர்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பாடி பில்டிங் ஃபேன்ஸாக இருக்கட்டும், ஈவன் பாடி பில்டர்ஸே கூட பார்த்தீங்கன்னா கமல் எல்கர்கினி தான் இந்த டாம்பா ப்ரோ 2022 வின் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா கமல் எல்கர்கினி தான் பார்த்தீங்கன்னா இந்த ஷோவில் ரொம்பவே சூப்பராக இருந்தார். அக்கிம் வில்லியம்ஸ் பார்த்தீங்கன்னா மேசிவாக இருந்தார் ஓகே, பட் கண்டிஷனிங் பார்த்தீங்கன்னா சுத்தமாக கிடையாது. மேபி இது அவரோட ஒரு 50-60% கண்டிஷனிங் தான். 100% கண்டிஷனிங்கில் பார்த்தீங்கன்னா அக்கிம் வில்லியம்ஸ் கண்டிப்பாக வரல. தேர்ட் பிளேஸ் பண்ண குவிண்டன் ஏரியா பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்தார் அப்படின்னு சொல்லணும். ரொம்பவே மேசிவாக இருந்தார், ரொம்ப ஒரு டாலான பாடி பில்டர். குவிண்டன் ஏரியாவோட கண்டிஷனிங்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கமல் எல்கர்கினி கண்டிஷனிங் அளவுக்கு இல்லைனாலும் பட் ஃபர்ஸ்ட் பிளேஸ் பண்ண அக்கிம் வில்லியம்ஸோட சூப்பரான கண்டிஷனிங்கில் தான் பார்த்தீங்கன்னா குவிண்டன் ஏரியா இருந்தார். பட் குவிண்டன் ஏரியாட்ட இருந்த ஒரே பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா அவரோட லெக்ஸ் தான். அவரோட லெக்ஸ் பார்த்தீங்கன்னா அவரோட அப்பர் பாடிக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகாத மாதிரி தான் இருந்துச்சு, கொஞ்சம் டவுன் சைஸராக தான் இருந்துச்சு. அதே மாதிரி ப்ரீ ஜட்ஜிங்கில் ஃபர்ஸ்ட் கால் அவுட்டில் வந்த பில் கிளஹார் பார்த்தீங்கன்னா 5th தான் பிளேஸ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ ஃபைனல்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கொஞ்சம் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா பில் கிளஹார் வந்து 5th பிளேஸ் பண்ணியிருக்கிறாரு. ப்ரீ ஜட்ஜிங் வச்சு பார்க்குறப்ப பில் கிளஹார் பார்த்தீங்கன்னா 4th தான் பிளேஸ் பண்ணியிருக்கணும், பட் 5th பிளேஸ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ நான் அப்பவே சொன்ன மாதிரி தான் ப்ரீ ஜட்ஜிங்கை கம்பேர் பண்ணுறப்ப ஃபைனல்ஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கண்டிஷனிங் ஆஃபாக வந்திருப்பாரு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா பிளேசிங் ஸ்லிப் ஆகி 5th பிளேஸ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ ஓவரால் இந்த டாம்பா ப்ரோ 2022ஓட ஜட்ஜிங் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கொஞ்சம் பெஸ்ட்டான ஜட்ஜிங் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த மென்ஸ் ஓப்பனில் பார்த்தீங்கன்னா அக்கிம் வில்லியம்ஸ் வின் பண்ணது அப்படிங்கிறது கொஞ்சம் ஏற்றுக்க முடியாத விஷயம்தான். குவிண்டன் ஏரியா வின் பண்ணியிருக்கலாம் ஆர் கமல் எல்கர்கினி வின் பண்ணியிருக்கலாம். ஸோ அக்கிம் வில்லியம்ஸ் வின் பண்ணது அப்படிங்கிறது ஏற்றுக்க முடியாது தான். ஸோ அக்கிம் வில்லியம்ஸ் இந்த ஃபஸ்ட் பிளேஸுக்கு டிசர்வ்டே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு குவிண்டன் ஏரியா வின் பண்ணியிருக்கணும் ஆர் கமல் எல்கர்கினி தான் வின் பண்ணியிருக்கணும். ஸோ அதுதான் பாடி பில்டர்ஸும் சொன்னாங்க, பாடி பில்டிங் ஃபேன்ஸும் சொன்னாங்க. ஸோ கமல் எல்கர்கினி அண்ட் குவிண்டன் ஏரியா இவங்க ரெண்டு பேருமே இந்த டாம்பா ப்ரோ 2022ல ராபர்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். மென்ஸ் ஓப்பன் பாடி பில்டிங்கில் சைஸ் தான் முக்கியம்னா லீஜெண்ட் ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்ட்டில் ஷான் கிளாரிடா பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்கவே மாட்டார். ஷான் கிளாரிடாவும் பார்த்தீங்கன்னா கமல் எல்கர்கினி மாதிரி
ரொம்ப ஒரு ஷார்ட்டான பாடி பில்டர், ஸ்மாலான பாடி பில்டர். ஷான் கிளாரிடாவும் பார்த்தீங்கன்னா 212 பாடி பில்டிங்ல இருந்து மென்ஸ் ஓப்பன் பாடி பில்டிங்கே ஸ்விட்ச் ஆனாரு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா லீஜன் ஸ்போர்ட்ஸ் ஃபேஸ்ட்ல மென்ஸ் ஓப்பன் பாடி பில்டிங்ல கம்பீட் பண்ணாரு. அந்த லீஜன் ஸ்போர்ட்ஸ் ஃபேஸ்ட்லையும் பார்த்தீங்கன்னா ரீகன் கிரைம்ஸ், செர்ஜியோ ஒலிவா ஜூனியர் இந்த மாதிரியான ஒரு டால் அண்ட் மேசிவ் பாடி பில்டர்ஸ் கூட தான் கம்பீட் பண்ணி ஷான் கிளாரிடா பார்த்தீங்கன்னா வின் பண்ணாரு. ஸோ அந்த லீஜன் ஸ்போர்ட்ஸ் ஃபேஸ்ட்ல ஷான் கிளாரிடாவை ஜட்ஜ் பண்ண தெரிஞ்ச ஜட்ஜஸ்க்கு இந்த ஷோல ஏன் கமல் எல்கர்கனியை ஜட்ஜ் பண்ண தெரியல அப்படிங்கிறது சுத்தமா புரியல. அகீம் வில்லியம்ஸ் பார்த்தீங்கன்னா சத்தியமா ஃபர்ஸ்ட் பிளேஸுக்கு டிசர்வ்டே கிடையாது. நான் அப்பவே சொன்ன மாதிரி தான் குண்டன் ஏரியா ஒன்று ஃபர்ஸ்ட் பிளேஸ் பண்ணியிருக்கணும், இல்லை கமல் எல்கர்கனி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தந்திருக்கணும். ஸோ எப்படியும் அகீம் வில்லியம்ஸ் வின் பண்ணிட்டாரு. ஸோ மிஸ்டர் ஒலிம்பிக் 2022 என்ன மாதிரி பிளேசிங் பண்ண போறாரு அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அவ்வளோதான் கேஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் டாம்பா ப்ரோ 2022 மென்ஸ் ஓப்பன் ரிசல்ட்ஸ் பத்தி பேசுறதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு உங்களை இன்னொரு புது வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ கைஸ்.